மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கிளாஸ் 11 மேத்ஸ். எக்ஸசைஸ் 3.4 க்வெஸ்சன் நம்பர் 24 பார்க்க போகிறோம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? காட் ஆல்பா ஈக்குவல் டு 1/2 அண்ட் ஆல்பா பிலாங்ஸ் டு பை கமா 3/2. பாருங்கள், இது வந்து தேர்டு குவாட்ரன்ட்டு, இது 0 அல்லது 2π, இது வந்து π/2 அல்லது 90 டிகிரி, இது வந்து பை, இது வந்து 3π/2. ஓகேவா? ஸோ பையிலிருந்து 3π/2க்கான இந்த குவாட்ரன்ட் வந்து தேர்டு குவாட்ரன்ட் இல்லையா? ஸோ தேர்டு குவாட்ரன்ட்டில் டேனும் காட்டும் ப்ளஸில் இருக்கும், பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது வந்து காட்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நான் இங்கே ஒரு ஆங்கிள் ஆல்பா எடுத்துக்குவா, சாரி இது வந்து ஆங்கிள் ஆல்பா, இங்கே வந்து 90 டிகிரி. இந்த ட்ரையங்கிளை நான் பிரித்து இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? காட் ஆல்பா அதாவது அட்ஜஸ்டன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. அப்போ நம்ம இது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இந்த சைடு எவ்வளோ வரும் பாருங்கள், இந்த ரெண்டு சைடுக்கும் ஸ்கொயர் பண்ணி கூட்டி அதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ 1² + 2² ஈக்குவல் டு 1² 1 தான், 2² வந்து 4, 1 + 4 ஈக்குவல் டு √5. இது நமக்கு தேவையே இல்லை, இதை வச்சே நம்ம டேன் எழுதிடலாம். அதாவது தேர்டு குவாட்ரண்ட்டில் டேன் காட் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? ஸோ காட் ஆல்பா ஈக்குவல் டு 1/2னா டேன் ஆல்பா ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், 2/1. ஸோ டேன் ஆல்பா ஈக்குவல் டு 2/1, அதாவது காட்டோட ரெசிப்ரோக்கல் தான் டேன் இல்லையா? ஸோ தேர்டு குவாட்ரண்ட்டில் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ இது பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். ஓகேவா? சரி, அடுத்தது சீக்கண்ட் பீட்டா கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் பீட்டா ஈக்குவல் டு -5/3. எந்த குவாட்ரன்ட் பாருங்கள், பீட்டா பிலாங்ஸ் டு 5/2, π, அதாவது செகண்ட் குவாட்ரன்ட் பாருங்கள், 5/2 to π செகண்ட் குவாட்ரன்ட்டு. செகண்ட் குவாட்ரன்ட்டில் சைன் அண்டு கொசிகண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ, மீதிலாம் நெகட்டிவ் வேல்யூ. அப்போ சீக்கண்ட் பீட்டா ஈக்குவல் டு -5/3னா காஸ் பீட்டா ஈக்குவல் டு -3/5, அதாவது காஸ் பீட்டாவும் மைனஸில் தான் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும்னா டேன் பீட்டா வேணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம இங்கே ஒரு ட்ரையங்கிள் எடுத்துக்கலாம், ட்ரையங்கிள் ஏபிசி, ரைட் ட்ரையங்கிள். ஓகேவா? ஸோ இது வந்து ஆங்கிள் பீட்டா. ஓகே, இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது, காஸ் பீட்டா ஈக்குவல் டு -3/5. இங்கே நம்ம மைனஸ் ப்ளஸ் எல்லாம் போட வேண்டாம், நம்ம அது அப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள், அட்ஜஸ்டன் சைடு பை ஹைபோடியூஸ், இது தானே நமக்கு காஸ் தீட்டா, அதாவது காஸ் பீட்டா இங்கே. ஓகேவா? ஸோ நம்ம தேர்ட் சைடு கண்டுபிடிக்கலாமா, ஏபி ஈக்குவல் டு √5² - 3² ஓகே, அதாவது ஹைபோடியூனியூஸ்க்கு ஸ்கொயர் பண்ணி அதுலேருந்து இதனோட ஸ்கொயரை கழிக்கும்போது நமக்கு இந்த சைடு என்னான்னு கிடைக்கும், √25 - 9 = √16 = 4. அப்போ இந்த சைடு என்ன வருது, 4. பட் இது என்ன குவாட்ரன்ட், செகண்ட் குவாட்ரன்ட். செகண்ட் குவாட்ரன்ட்டில் டேனோட வேல்யூ என்ன வரும், மைனஸில் வரும் இல்லையா? ஈக்குவல் டு டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ்டன்ட் சைட், அதாவது 4/3. பட் -4/3, வை? பிகாஸ் இட் இஸ் இன் செகண்ட் குவாட்ரன்ட், பீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரன்ட். இது முக்கியமாக கவனிக்கணும். ஓகேவா? ஸோ நமக்கு டேன் ஆல்பாவுக்கு வேல்யூ தெரியும், டேன் பீட்டாவுக்கு வேல்யூ தெரியும். இப்போ குவெஸ்டனுக்கு வருவோமா, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டேன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேன் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டேன் ஆல்பா ப்ளஸ் டேன் பீட்டா பை 1 - டேன் ஆல்பா டேன் பீட்டா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா நம்ம எழுதியாச்சு. இப்போ நம்ம வேல்யூ கொடுத்துருவோமா, பாருங்கள் ரெடியாக இருக்குது, நமக்கு ரெண்டு வேல்யூவும் ரெடியாக இருக்குது, எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, ஈக்குவல் டு டேன் ஆல்பாவுக்கு பதிலாக ஒரு 2/1 போட்டுருவோம், ப்ளஸ் டேன் பீட்டாவுக்கு பதிலாக ஒரு -4/3 போட்டுடுவோம், பை 1 - டேன் ஆல்பாவுக்கு பதிலாக அகெயின் 2/1 × டேன் பீட்டாவுக்கு பதிலாக -4/3. ஓகேவா? சரி, 3-க்கும் 1-க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 3 தான் வரும். அப்போ மேலே 3 × 2 = 6, 1 × -4 - 4 பை. இப்போ இது என்ன பாருங்கள், 3 × 1 = 3 தான். அப்போ இது கடையில் ஒரு 1 போட்டோம்னா 3-க்கும் 1-க்கும் எல்சிஎம் எடுத்தால் அகெயின் 3 தான் வரும். அப்போ 3 × 1 = 3 வரும். இது என்ன ஆகுனா,
த்ரீக்கு மேலே இருக்கிறது, அதாவது எல்சிஎம்க்கு மேலே இருக்கிறது ஆஸ் இட் இஸ் வரும். இல்லை ஒன்னால் பெருக்கினாலும் சரி, மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் ஃபோர் என்ன வரும், ப்ளஸ் எயிட் வந்துடும். ஓகேவா? இது இன்னும் கொஞ்சம் தெளிவாக இந்த ஸ்டெப்பில் நான் காட்டிடுவா பாருங்கள். த்ரீக்கும் ஒன்றுக்கும் எல்சிஎம் எடுத்தால் த்ரீ தான் வரும். அப்போ த்ரீ டூ சார் சிக்ஸு, ஒன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோரு, கீழே ஒன் பை ஒன் அப்படியே இருக்கட்டும்ப்பா. இது என்ன ஒன்றா, மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ்ஸு, டூ ஃபோர் சார் எயிட்டு, கீழே த்ரீ ஒன் இஸ் த்ரீ. அப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. ஓகேவா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிக்ஸ்லேருந்து ஃபோர் கழிச்சா டூ, ஸோ டூ பை த்ரீ. ஓகேவா? பை த்ரீ ப்ளஸ் எயிட் எவ்வளோ, லெவன். கீழே என்ன இருக்குது, த்ரீ. இப்போ கீழே இருக்கிற த்ரீ கீழே இருக்கிற த்ரீ கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மீதம் மீறுறது என்ன, டூ பை லெவன். எதுக்கான ஆன்சர் இது, டென் ஆல்பா ப்ளஸ் பீட்டாக்கான ஆன்சர் ஈக்குவல் டு டூ பை லெவன். பாருங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னா, டென் ஆல்பா ப்ளஸ் பீட்டாலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேவா? இதுதான் கேட்டிருக்காங்க சம்மில், டென் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகே, டென் ஆல்பா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு டூ பை லெவன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.